ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ மறுபடியும் ஆஃப்டர் லாங்கர், அப்போ ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் தெரியுமா? என்னது ஸ்டவ் இருக்குது, எங்கே இருக்கோம்? கிச்சனில் இருக்கோம். சரி ஓகே, கிச்சன் என்ன வேலை? மறுபடியும் ஃபுட் ரிசிப் ஏதாச்சும் பண்ண போகிறேன்னு கேட்டால், ஃபுட் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்? டீ போட போகிறோம். ஆக்சுவலி நான் இப்போ எழுந்திரிச்சு பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப பசிச்சிருச்சு. அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, எதுக்கு எழுப்பேன், நம்ம டீ போடலாம். ஆக்சுவலி நான் அம்மா டீ போடும்போது பார்த்தேன், டீ பவுட்ரு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பால் ஊட்டிட்டு டீ பவுட்ரு போட்டு அதை கொதிக்க வைப்பாங்க. அதை பொங்கினோடனே ஆஃப் பண்ணுவோம். பார்த்துக்கிட்டீங்க வந்து கொஞ்சம். ஸோ டீ பண்ணால், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே காய்ஸ், என்ன நான் டீ போட போகிறேன், எப்படி வரும்போதுன்னு தெரியாத முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டாக எனக்கே தெரியலை என்ன பண்ண போகிறேன்னு. நான் ஃபஸ்ட் டைம் நான் டீ போடுறேன். ஸோ ஓகே, ஸோ சவுண்ட் லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஏன்னா ஒரு பக்கத்து வீட்டில் புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பொருள் எடுக்கணும். ஓகேயா, கிண்ணத்தை போய் நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஓகேயா, ஓகே பால் எடுத்துட்டோம். கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் ஊற்றணும் போகணும். நான் ஒரு சைடு தான் இருக்கேன், ஏன்னா நான் ஒரு டம்ளர் விட்டேன். ஸோ எனக்கு இன்னொரு டம்ளர் கொஞ்சம் ஊற்றி வச்சுப்போம், ஏதாச்சும் வந்தால் கொடுக்கலாம். ஓகே ஓகே, நான் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து வால் ஊற்றிட்டேன், இப்போ போய் ஸ்டவ்வில் வைக்கலாம். ஓகே, இந்த ஸ்டவ் எனக்கு பிடிக்கலாம், அதனால் இந்த ஸ்டவ் வச்சுக்கலாம். இந்த ஸ்டவ் தான் கரெக்டாக இருக்கு. ஓகே ஃபஸ்ட்டு, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதை மட்டும் போட, இதை ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு ஆஃப்டர் தட் டீ பவுடர் போடணும். ஸோ நான் அப்போ டீ பவுடர் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஓகே, ஸோ டீ பவுடர் கொஞ்சம் ரெண்டாவது எடுத்து, நான் வந்து சின்ன ஸ்பூனில் போடுறேன், அதனால தான் அந்த மூணு ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் போட்டால் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாலே போதும். ஸோ நான் எனக்கு என்னமோ அவங்க அன்னைக்கு அம்மா சொன்ன ஞாபகம் இருக்குது, அதை வச்சு தான் நானே சொல்கிறேன். சரி ஓகே, ஆஃப்டர் தட் இதுக்கு அடுத்து என்னென்னா, இதை வந்து ஹீட் பண்ணணும். எது பண்ணுமா, ஃபஸ்ட்டு மிஷின் கொஞ்சம் பெரிய வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போது இது என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னா, இது வந்து பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேயா, ஸோ ஓகே அது பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளர் இருக்குது, இந்த டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த டம்ளர் வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் ஜீனி போடணும். அந்த ஜீனிங்கிறது தெரியும், ஜீனியை தேடணும். ஓகே ஃபஸ்ட்டு இது பாயில் ஆகட்டும். ஓகேயா ஆகட்டும், கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஸோ உங்களால் எப்பயாச்சும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்களும் டீ போட்டு போடலாம். இன்னும் உனக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொன்ன, நீயே சொல்கிறேன்னு கேட்டால் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எனக்கு வந்தாலும் ஞாபகம் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ ஓகே டீ போடலாம், போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ், டீ பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா பொங்கி வரணும், ஹீட் பண்ணலாம். என்ன இவ்வளோ, ஏன் ஆமாம், இது என்ன, ஓ ஆ சுட்டுருச்சு அப்பா, வேற லெவல் சூடு என் கைக்கு. இன்னும் ஆகலை, லைட்டானா லைட்டாக செவந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ செவ லைட்டாக சும்மா இருக்குது. ஓகே, ஸோ காய்ஸ் ஆக்சுவலி நான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா இதில் வந்து கரெக்டாக கேஸ் எரியலை. ஸோ இன்னும் ஸ்டவ்வில் வைப்போம். ஸோ வைப்போம் இன்னும் ஸ்டவ்வில்.
இன்னொன்று, டீ நீங்கள் பண்ணுற முன்னாடி இப்போ லைட்டை கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டீ பவுட்ரு வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும். பாயிலாகிற போய் ஷேக் பண்ணோம். நான் வந்து கொஞ்சம் சூடு இருக்குது, அப்படியே லைட்டாக கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஷேக் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு ரெண்டு வாட்டி பாயிலாகிறவே ஷேக் பண்ணணும். நான் ஒரு வாட்டி ஷேக் பண்ணியிருப்பேன், ஸோ இன்னொரு வாட்டி நான் ஷேக் பண்ணுவேன் வீடியோ பண்ணும்போது. ரெக்கார்டு எதுக்கு மந்திரியில் ஓகே, கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டேன். ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டவ் நல்லா எரியுது. நீ செய்தா பேட்ட கோக் ஓகே. இப்போ டீ எப்படி இருக்கு? அதோட பயிலாகிட்டு இருக்கு. இது என்னன்னு தெரியுறதா? ஓகே, சும்மா வச்சு அப்புறம் சும்மா வெயிட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஓகே, டீ கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு நினைக்கிறேன். மேலே இந்த ஆரம்பிக்கு மேலே வர ஆரம்பிக்கு, இது கொஞ்சம் ஷேக் பண்ணிப்போம். டீ பொங்க ஆரம்பிச்சிருச்சு. வருது வருது வந்து 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 பொங்கி வருது பொங்கி வருது பொங்கி வருது. ஐயோ ஸ்டவ், ஐயோ ஆஃப் ஆகலை. ஆ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், டீ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் ஷேக் பண்ணால் டீ டூல்லாம் போய் சேரும், அதுக்கிட்ட வடிகட்டணும். ஸோ ஓகே பண்ணுவோம். அக்கிக்கோ டீ செஞ்சிட்டேனே போச்சு, தவங்க போகிறேனும். சரி நம்மளே க்ளீன் பண்ணிடலாம். ஒருத்தனை இப்படி தொடக்க வச்சுட்டாங்களா கீழே, கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லை. சரி சரி ஓகே, தொடச்சிட்டோம். இன்னும் லைட்டாக இருக்குது, இங்கெல்லாம் தொடச்சிடலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் தொடச்சிட்டோம். டீ இல்லை, அங்கேயும் அவள் தான் தொடச்சிட்டோம். சரி ஓகே, இப்போ வந்து அந்த வடிகட்டுறது எடுக்கலாம். என்ன இது ப்ரஷ்? ஏ இந்த ப்ரஷ் ஆயிது. ஆக்சுவலி இது வந்து பெயிண்ட் ப்ரஷ் இல்லை. இதை பார்த்து நீங்கள் என்னென்னு கேட்பீங்க. ஸோ என்ன ப்ரஷ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த அவனில் வந்து இப்போ நம்ம வந்து இங்கே நெய் ஏதாச்சும் தடவும். இது வந்து பன்னீட்டிக்கா ஏதாவது ஸ்டோர்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெட் ஏதாச்சும் ஸ்டோர்ஸ் பண்ணுறதுக்கு இது. ஸோ நிறைய ஆயில் தேவையில்ல. ஏதாச்சும் நெய் இல்லை ஆயில் ஏதாச்சும் லைட்டாக தடவும்னா இல்லை இப்படி தடவும்ல, அதுக்கு அது வந்து கைவிட்டு தடவாமல் சும்மா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி தடவுறதுக்கு. ஏன்னா ப்ரெட்டு மேலே ஜாம் அதே மாதிரி ஏதாச்சும் தடவுறதுக்கு தான் இந்த ப்ரெஷ் யூஸ். ஸோ இது நம்ம கண்மார்க்கில் வாங்கினேன், வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. ஸோ இதையும் நான் கண்மார்க்கில் வாங்கினேன், வேணா போய் வாங்கிக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த ஷாப்போட அட்ரஸ் வேணால் நான் கீழே தரேன். ஸோ இங்கே இந்த வலை ஷி இதுவும் இது இல்லை, வேர் இஸ் தட் வலை? எங்கே இருக்கிறது? ஐ டோன்ட் நோ. சரி ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வடிகட்ட போகிறேன். ஸோ எனக்கு கேமராவே முடிச்சுட்டு இதுவும் ஊற்ற கொஞ்சம் பயம் பயங்கள் வருது. ஓகே அவள் தான் வடிகட்டிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம சிங்கில் போட்டுடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு போவோம், வடிகட்டிட்டோம். ஸோ அதுதான் இதே சிங்கில் போட்டுடலாம். ஸோ இரண்டையுமே வடிகட்டிட்டோம். ஏ பியூர் டீ ஓகேயா? டீ கலர் வந்துருச்சா? வந்துருச்சு, நல்லா இருக்கு. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகணும்னா, டீ வந்து பொதுவாகவே ரொம்ப சி டீ இல்லை டீ ஆமாம் டீ தான் கிண்ணம் ஹாட்டாக இருக்கு. சி கிண்ணம் இல்லை டீ ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து எனக்கு சரி கூல் பண்ணுறோம். கூல் அம்மே போச்சு. இன்றைக்கி நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்கிறதோ என்று தெரியவில்லை எனக்கு. ஐயோ மறந்தே போயிட்டேன், அதை எங்கே அது, அதை மறந்தே போயிட்டேன். ஜீனியை நல்ல வேலை டீயை குடிக்கலை. ஆமாம் அந்த ஜீனி எங்கே வச்சுன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஜீனி ஜீனி நோ ஜீனி. இங்கே இங்கே எங்கே 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 இங்கெல்லாம் எங்கே அப்பா அப்பா அடிச்சிருச்சு. ஜீனி தடுற ப்ராசஸில் நானே கீழே வந்துட்டேன். அப்போ அடி ஜீனி கிடச்சிருச்சு. அப்பா அடி பலம் வேற லெவல். சரி ஓகே நம்ம ஜீனியை போடுவோம். ஓகே ஜீனியை போட்டோம். இப்போ வந்து டீ ஆட்டு ஆட்ட போயிடும்.
பார்த்து தம்பி. ஸோ இது வந்து சூடு கொஞ்சம் ரொம்ப ஆற்றாதீங்க, இல்லைன்னா ஹாட் போயிடும். ஆற்றுங்க, அந்த ஜீனி கொஞ்சம் கருத வரைக்கும் ஆற்றுங்க. அந்த ஜீனி வந்து எல்லாத்துலேயும் ஆட் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் ஆற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஜீனி டேஸ்ட்டே ஒரே இடத்துல ஜீனி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆத்திரக்கு நான் போட்டிருப்பாருங்கிறது தான் தெரியும். எனக்கு வந்து இன்னும் ஒரு கையில் நான் வந்து கேமரா வச்சுருக்கேன் கையில், இன்னொரு கையில் வந்து இதை பிடிக்கிறேன் பொண்ணா. ஸோ அது வந்து கஷ்டமாக இருக்குது, கீழே சிந்திருவோமா, அது கஷ்டமாக கூட இல்லை கீழே சிந்திருவோமா அந்த பயந்தான் இருக்குது. பார்த்து சூதாரணமாக மெல்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சாரி கைஸ், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, சாரி. நானும் எவ்வளவோ சுருக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியலை, ஏன்னா அப்படிதான் போகுது. நான் பாருங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டுருக்கேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. போதும்னு நினைக்கிறேன், இதே போதும், இது என்ன சூடு ஆகிடும். ஓகே அந்த டீயா அப்புறமா குடிப்போம். டீ ரெடி, ஏ ஃபஸ்ட் டைம் நான் டீ பண்ணிட்டேன், ஜாலி ஜாலி ஜாலி. ஸோ காய்ஸ் ஃபஸ்ட் டைம் டீ பண்ணிட்டேன், அந்த டீ இந்த டீயை டேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது, உண்மையிலே செமையாக இருக்குது, இவ்வளோ சூப்பராக நான் டீ பண்ணிட்டேன்னா நம்பவே முடியலை. ஓகே நிஜமா நல்லா பண்ணிட்டேன். ஸோ காஷ் டீ குடிச்சிட்டேன், நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே இந்தியாவோடய உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பை. இரு இரு சாரி மறந்துட்டேன், அதை ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன்ல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு, ஸோ நான் அப்போலாம் உங்ககிட்ட காட்டே வர சொன்னேன். ஸோ ஓகே அந்த வீடை போக போகிறோம். ஸோ நம்ம டீ குடிச்சிட்டு நம்மளை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் வர. அம்மா எது கூட நீங்கள் வீடு கட்டுறேன் நீங்கள் கேட்கலாம், சும்மா பொழுதுபோக்குக்கு வேறு வேலை. சரி ஓகே. ஸோ டனன் டனன் இங்கே இங்கே எடுத்த ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீடை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. ஸோ அவங்க வீடு தான், ஸோ இங்கேருந்தா நமக்கு வேலை சத்தம் வருது. ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ. டீ அலப்பாறைலாம் முடிஞ்சிருச்சு, ஸோ அலப்பாறை மீன் சிந்திட்டேன், ஸோ நிறைய சிந்திட்டேன். ஸோ நல்லா கொஞ்சம் நிறையா நான் யோசித்தேன், நான் உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டேன், ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் மைண்டில் தான் நிறைய என்ன பண்ணான்னு யோசித்தேன். ஸோ ரெண்டு மூணு வாட்டி கொட்டிட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அது தொடக்கிறத உங்களுக்கு காட்டில், பட் நான் எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். ஸோ ஓகே ஒரு வழியாக ஒரு அலப்பறைகள்லாம் முடிச்சுட்டு டீ போட்டாச்சு. ஸோ தேங்க்யூ காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கிட்ட ஒன்று சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, ஐ லவ் யூ காய்ஸ். நம்ம மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் எல்லாத்தையுமே ரீச் ஆகணும் ஃபஸ்ட்டு, இதுக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், பை பை காய்ஸ், யூ காய்ஸ் லவ் யூ, டாட்டா.